ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மௌரிஸ் லாக். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, ரொம்ப நாள் இந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். எஸ், நான் வந்து இங்க வளர்ந்தேன், சொந்த ஊர். ஆக்சுவலி இங்கதான் வந்து நான் வந்து 2 இயர்ஸ் இங்க இருந்தேன். ஐ மீன் எல்கேஜி கேஜிலாம் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வயசு தெரியல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்க தான் படித்தேன் 2 வருஷம். இதுதான் வீடு காமிக்கிறேன் நான். இப்ப எங்க பாட்டி மட்டும் இப்ப இங்க ஸ்டே பண்றாங்க, வந்துட்டு வந்து போறாங்க. இப்ப நம்ம திருவண்ணாமலை தான் இருக்கும், அங்கதான் ஸ்டே பண்றாங்க, பட் அப்பப்ப வந்துட்டு போவாங்க. நான் உள்ள காமிக்கிறேன். கொஞ்சம் மெஸியா தான் இருக்கும், ஃபீல் பண்ணாதீங்க. இங்கதான் சின்ன சாமி கும்பிட்டு பொட்டிங்களா வச்சுக்கிட்டு இப்படிதான் இருக்கும். இது பேக் டோர். இங்கதான் சமையல் இருக்கும் சின்ன வயசுல எல்லாம். பொண்ணு உண்டு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நான் இங்க எடுத்து வந்து வைப்பேன். ஐ மீன் இங்க மீன்ஸ் அங்க உள்ள அங்க, அதான் என் சீக்ரெட் பிளேஸ் மாதிரி. இங்க மாங்காய் மரம் இருக்கு, இங்கே தான் நான் வந்து சாப்பிடுவேன் மாங்காய். இங்கெல்லாம் பெரிய ட்ரம் இருந்துச்சு, அப்போல்லாம் ஃபிஷ் விட்டுக்கின்னு விளையாண்டு இருப்பேன். இங்கே அப்படியே தென்னை மரம் நல்லாயிருக்கும். சின்ன வயசில் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் எங்கள் லைஃபு, பட் நல்லாயிருக்கும். அப்போலாம் நம்ம வீடு தான் இங்கே இந்த குவார்ட்டர்ஸ்லேயே லாஸ்ட்டு. அப்படியே இங்கே இங்கே இருந்தால் இங்கே காடு இருக்கும், இங்கே தான் வந்து மானெலாம் வந்துட்டு போவோம். பட் இப்போ வந்து இங்கே ஏதோ பில்டிங் கட்டுறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். இதோ அங்கே முனிப்பன் கோயில், அங்கெல்லாம் போனால் 12 மணி மேலே போனால் என்ன பண்ணுவோம், ஆ பேய் அடிச்சிடும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பயபுத்து வச்சுருந்தாங்க, காட்டுக்குள்ளேயே போக மாட்டோம். ஆனால் காடு இங்கே வரைக்கும் மான், வீட்டு வரைக்கும் மான் வரும், இது வரைக்கும் வரும் மான். ஸோ இப்போ விசிட் பண்ணியிருக்கோம். இது எந்த ஊர்னு சொல்லலை, நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன். இடத்தோட எப்படி சொல்கிறது, அந்த இடத்துக்கான எப்படி சொல்லுவாங்க அது, ஆ இந்த ஊர்னா இது ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு போய் நான் உனக்கு காமிக்கிறேன். இதோ இதான் எங்கள் பாட்டி. ஆயா ஒரு ஆய் சொல்லு. என்ன இப்பனா, இப்ப அக்கா மாமா கூட வந்திருக்கேன், இங்க விசிட் பண்ண வந்திருக்கேன். ஏசா அவங்களுக்கு இப்பதான் ரீசெண்டா மேரேஜ் ஆச்சு, அந்த வேலை தான் பிஸி. இந்த என்னோடய வீடியோவில் பார்த்தா கூட சொல்லியிருப்பேன், 1 மந்த் ஃபுல்லாக பிஸின்ட்டு. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த ஃபேமஸான இடத்துக்கு போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி ஓகே, நான் உங்களுக்கு வந்து அந்த இடம் காமிக்கணும்னு சொன்னேன், இந்த ஊருக்கான ஃபேமஸான இடம். எஸ், நம்ம வந்து சாத்தனூர் டேம் வந்திருக்கோம், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. நம்ம இப்போ உள்ளே போயிட்டு காமிக்கிற எல்லாத்தையும் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே சின்ன வயசில் வந்து என்ஜாய் பண்ணோம். இங்கே வந்து அந்த காலத்துலலாம் ஷூட்டிங்லாம் நிறைய எடுத்திருக்காங்க, அந்த இடமும் காமிக்கிறேன். உள்ளே போக முடியுமான்னு தெரில, பட் வெளியிலேருந்து அந்த இடம்லாம் காமிக்கிறேன் எல்லாத்தையும். சரி வாங்க கண்டினியூ பாருங்கள். ஓகே நம்ம உள்ளே என்ட்ரு ஆன டேமுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே இங்கே வந்து 2 பார்க் இருக்குது. ஒன்று வந்து இப்போ புதுசாக கட்டின பார்க்கு, அண்ட் அனதர் வந்து இது. இது நாங்கள் சின்ன வயசில் விளையாடுறதுலேருந்து இருக்குது. இப்போ உள்ளே போயிட்டு இங்கே சின்ன வயசில் என்னெல்லாம் விளையாடுனேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நார்மலாக தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் காமிக்கிறேன். இந்த சர்க்கை மரம் இப்போ நான் போயிட்டுருக்காங்களா, அது வந்து நான் சின்ன வயசுலேருந்து இருக்குது, அப்படியே நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாம்பு மாதிரி இருக்குல்ல, இங்கெல்லாம் ஏறி ஏறி விளையாடுவோம். உள்ளே தண்ணி இருக்கும், பட் இப்போ இருக்குமான்னு தெரில. அதில் ஏறி ஃபோட்டோலாம் எடுத்துன்னு இருப்போம். சும்மா வந்து அப்போ சும்மா வெளியில் வந்து சில் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த இடம், சாத்தனூர் டேம். இப்போ கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது, மழை பெஞ்சி இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் அவ்வளோ இல்லை. மேபி கொரோனா வந்தனால மெயின்டெனன்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல், அதுக்கப்புறம் அதை பார்க்கவே இல்லை. இப்பயும் லிமிட்டடாக தான் வராங்க இங்கே மக்கள். ஸோ ரெவன்யூ இருந்தால் தான் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம அந்த சர்க்கா மரம்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா, இந்த கிராஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நான் 11th படிக்கும்போது வந்திருந்தேன், அந்த ஃபோட்டோ நான் போடுறேன். நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அந்த பிக்சர் பாருங்கள். ஏறுவோம், சறுக்கி விழுவோம். அது என்ன சொல்லுவாங்க, ரீக்ரியேட்டிங் மெமரியா, ட்ரை பண்ணுவோம். சின்ன வயசுல போயிட்டு இப்ப போக கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு.
பூச்சங்க இப்படி ஓடி ஓடி இங்க குத்திட்டு வா போனே போன விட்டா கால் போயிடும் வேகமா வருது ஆமா கீழ வேகமா வந்துரும் சரி இல்ல இப்படி வச்சுக்கிறதான் ஆக்சுவலி கீழே இருக்கவங்க என்ன பயப்படுறாங்கன்னா நான் ஸ்பீடா வந்துட்டேன்னா போனை பார்த்துட்டு கால் நீ போனை கொடுத்துரு ரெண்டு கையில பிடிச்சிக்கோ இல்ல மாமா இதுவும் அப்படியே சறுக்கிறதும் நல்லா இருக்கும்ல அதுக்காக தெரியுமே ஏறும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பட் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுனால தான் அந்த பயமாக இருந்துச்சு பட் இறங்கிட்ட பிறகு நான் செகண்ட் டைம் போனேன் நல்லா தான் இருந்துச்சு ஃபன் பண்ணதாக இருந்துச்சு இது மாடர்ன் பார்க்குன்னு சொல்லலாம் ரீசெண்ட் மீன்ஸ் அதுக்கப்புறம் கட்டினாங்க இல்லை அந்தளவுக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சும்மா வந்து விளையாடி இருக்கேன் பார்க்கல தான் மெமரிஸ் அதிகம் நீங்களும் வந்தீங்கன்னா சும்மா சில் பண்ணிட்டு போகலாம் சரி உள்ளே போகலாம் இப்போ நம்ம இது வந்து எலக்ட்ரிசிட்டி பில்டிங்கு இங்கே ஆக்சுவலி இப்போ நம்ம டேமில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் இங்கேருந்து கூட நம்மளுக்கு போகுது ஸோ சாத்தன் டேமும் ஒரு பங்கு விகிக்குது ஸோ சாத்தன் டேமும் ஒரு பங்கு இருக்குது எலக்ட்ரிசிட்டியில் தென் டேமில் வந்து தண்ணி லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க லைட்டாக ஆக்சுவலி பிக்கப் டேம்னு ஒன்று இருக்குது அதுக்கு தான் இங்கே தண்ணி வந்து விட்டுருக்காங்க சவுண்ட் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல இங்க கொஞ்சம் நாய்ஸ் இருக்கு நாங்க சின்ன வயசுலாம் வரும்போது இங்கெல்லாம் வந்து குளிப்போம் அப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாரும் வருவாங்க இப்ப கொஞ்சம் முதல்ல அதிகமாயிருச்சு ஸோ வந்து கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும் இங்க தான் வந்து பிக்கப் டேமுக்கு தண்ணி போவோம் அது வந்து பாசனத்துக்கு ஸோ அதுக்கு ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க இப்போ இந்த இடம் இருக்குல்ல இங்கே தான் வந்து நாங்கள் குளிப்போம் இப்போலாம் வந்து க்ரொக்கடைல் அதிகமாகிடுச்சுனால இங்கே வந்து இப்போ யாரும் வரதில்லை கொஞ்சம் டேஞ்சர் தான் அங்கே தான் குளிப்போனோம் இப்போலாம் மெயின்டெனன்ஸ் இல்லை அங்கே வந்து வந்து போனால் அதெல்லாம் வந்துருக்காது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இங்கே வந்து ஜம்ப் பண்ணிலாம் குளிப்பாங்க நம்ம அப்போல்லாம் வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கல சும்மா விளையாடுவோம் இப்போ ஓரளவுக்கு தெரியும் பட் இதில் வந்து குதிச்சா ஸ்விம்மிங் தெரிஞ்சால் பரவாயில்ல இல்லைன்னா அடிச்சுன்னு போயிடும் செமையாக இருக்கும் உள்ளே போக இங்கேருந்து அங்கே தெரியுது பாருங்கள் ஷட்டர்லேருந்து லைட்டாக தண்ணி திறந்து விட்ருக்காங்க கொஞ்சம் அதிகமாகிடுச்சியாக இப்போ மழை பெஞ்சனால அதனால் லைட்டாக திறந்து விட்ருக்காங்க அங்கே அலோவ் போனால் நம்ம அங்கேயும் எவ்வளோ தண்ணி இருக்கு அப்படின்ட்டு வீடியோ எடுப்போம் ஷூட்டிங்லாம் போகணும்னு சொன்னல அந்த காலத்தில் அது இந்த மாதிரி பார்க்கில் தான் போவோம் ஆக்சுவலி நம்ம கீழேருந்து மேலே வந்தோம்ல அங்கேயே நிறைய பார்க் இருக்குது பட் இங்கே தான் வந்து ஹெலிகாப்டர்லாம் லேண்ட் ஆகி அப்போ இருக்கிற டாப் ஆக்டர்ஸ்லாம் வந்து இங்கே நிறைய ஷூட்டிங் போயிருக்கு இங்கேருந்து பின்னாடி தண்ணி தெரியுது நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த இடத்துல போவோம் அந்த கேட் நான் பார்க்கல என்ட்ரி கொடுத்துருந்தாங்க நம்ம போகலாம் நல்லா இருக்கு இங்கேருந்து பார்க்க இதுதான் அந்த பார்க் நான் சொன்னேன் லைக் சின்ன வயசில் ட்ரெயினில் விட்டுருந்தாங்கன்ட்டு ஸோ இங்கே பாருங்கள் ரயில்வே ட்ராக்லாம் இருக்குது பொம்மை ட்ரெயின்னா பொம்மை ட்ரெயினே இல்லை கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் எல்லாம் நம்ம உட்காந்துட்டு போகலாம் ஒரு வியூ இருக்குது பார்க்குறீங்களா
எஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. அப்படியே கீழே பார்ப்போமா என்ன இருக்குது. நம்ம டேமோட கொள்ளளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 120. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 111 சம்திங் இருக்கு, 110 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து கிளியராக தெரியுதான்னு தெரில. இது அப்படியே ஆப்போசிட் சைடு, அப்படியே மலைலாம் இருந்துக்கிட்டு பார்க்க செமையா இருக்குல்ல இந்த இடம். நாங்கள் சின்ன வயசில் இதெல்லாம் விளையாடி போயிருக்கோம். அப்போ தண்ணி இருக்கும், இங்கே தண்ணி போயிட்டே இருக்கும். இந்த கல் மண்ணெலாம் தாண்டி தாண்டி போயின்னு இருக்கோம். லாஸ்ட்டாக காமிச்சிடலாம். அது வந்து செகண்ட் ஷட்ரு, இப்போ வந்து தேர்ட். இது வந்து புதுசாக கட்டிட்டுருக்காங்க, மெயின்டெனன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. மேலே இப்போ தான் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து இது வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் மாதிரி, ஐ மீன் கொஞ்சம் தேக்கி வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் கீழே இறங்கியிருக்கோம், அப்போ கொஞ்சம் சின்னசாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கனால கொஞ்சம் நிறைய இருக்குது தண்ணி. காமிக்கிறேன் இதான் அந்த தேர்ட் செட்டு. இப்போ தான் இதெல்லாம் மேலே செட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் ஐ மீன் மேலே ஃபுல்லாக ரீக்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு குரங்கு கூட இருக்குது. இதெல்லாம் வந்து ட்ரையாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மட்டும்தான் நான் உங்களுக்கு இன்னும் ஐ மீன் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்த்துட்டோம். இன்னும் மேலே ஏறி பாடல, இன்னும் மேலே ஏறி காமிக்கல உங்களுக்கு. இது செகண்டு தேர்டு, செகண்டு தேர்ட் எல்லாமே ட்ரையாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மட்டும்தான் நான் அந்த தண்ணியெல்லாம் போது பார்த்தீங்களா, அது மட்டும்தான். இதுதான் மெயின் ஷட்ரு. ஆக்சுவலி ஷட்ருக்கு நம்மளுக்கு அலோடு இல்லை. இங்கே கேட் போட்டிருக்காங்களா, இது மாதிரி இது வந்து நடந்து போகிறது மட்டும் அலோ பண்ணியிருக்காங்க, பட் அங்கே அது கூட அலோடு இல்லை. ஸோ நம்ம வந்து தண்ணி மட்டும் பார்த்துட்டு தூரத்துலேருந்தே ரசிச்சுட்டு வரப்போகிறோம். அந்த கேட் அலோ பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து மேபி கீழே இறக்கிறதுக்கு அலோ பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து தொட்டு பார்த்து வந்துருக்கலாம். இப்போ தண்ணி அதிகமாக இருக்கனால மேபி அலோ பண்ணலையோன்னு தெரில. எனிவே ஃபைன், நல்லாயிருக்கு. இங்கே வந்து சன்செட் கூட நல்லா தெரியுது நைஸில். நடுவில் அங்கே தீவு மாதிரி இருக்குல்ல, அங்கே கூட போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் கூட்டு போகிறது யாருமே இல்லையே. பட் அது நல்லாயிருக்கும் அங்கே போனால். இதான் இதான் மேலேருந்து பார்க் வியூ, செம்மையாக இருக்குல்ல. இங்கே தான் சாத்தனூர் டேம் நம்ம கீழே பார்த்தோம்ல, அது எழுதியிருக்காங்க. இங்கே தான் நல்லா ஃபன்னாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு வந்தால் ஃபன்னாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேம்ஸ் எல்லாமே விளையாடலாம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் தாத்தா இருந்தார். அப்போ அவர் டேமில் வந்து மீன் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் டேமில் வந்து அந்த பராமரிப்பு அந்த வேலைலாம் பண்ணியிருந்தார். ஸோ அப்போ அவர் யூஸ் பண்ண போட்டு இது தான். இப்போ பதினஞ்சு மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அதை யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ எல்லாம் முழுசாக பரிசல் தான் யூஸ் பண்ணுறாங்க. யாருனா ரேராக தான் வந்து மோட்டர் போட் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து வேறு யாரும் மீன் பிடிச்சி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இது ஒரு ஞாபக சின்னம், அங்கே தான் இருக்குது. வேறு என்ன கூட எடுத்துக்கலாம், பரவாயில்ல. யாரும் எதுவும் கண்டுக்கலாம், அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. சரி கைஸ், இப்போ நம்ம வந்து மேலே அப்படியே அழகாக பார்த்துட்டோம். இன்னும் பார்க்கெலாம் இருக்குது, பார்க் இருக்கிறதுக்கப்புறம் முதல்ல பண்ண இருக்குது. அங்கெல்லாம் போனால் டைம் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி ஈவினிங் ஆயிடுச்சு. சாத்தனூர் டேம்னு ஒரு டெடிக்கேட்டாக ஒரு பிளாக் எடுக்கலாம். ஒன்ஸ் டே வந்து அலோ பண்ணும்போது நமக்கு அது மாதிரி யாருனா வந்தாங்கன்னா, ஐ மீன் கூட்டு போகிறதுக்கு அது மாதிரி யாருனா வந்தாங்கன்னா, முதல்ல பண்ணலாம் கேமரா அலோடு இல்லை. ஸோ சப்போஸ் அங்கே அலோ பண்ணுற மாதிரி யாருனா நமக்கு ஒரு ஆள் கிடைச்சாங்கன்னா, அன்றைக்கி வந்து டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ சாத்தனூர் டேம்னு தனியாக எடுப்போம். சரி, இப்போ இங்கேருந்து கிளம்புவோம். ஓகேங்களா?
அடுத்ததாக நம்ம வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து மேலே போனீங்கன்னா அப்படியே வந்து அங்கே காந்தி மண்டபம் இருக்கும். ஸோ இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். அங்கே ஆக்சுவலி எல்லோரையும் விடுறதில்ல, பட் நம்ம வந்து பர்மிஷனோடு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து செமையாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கார்னர் வியூ கூட எல்லாமே கவர் ஆகி நல்லாயிருக்கும். கீழே இருக்க போகிறது எல்லாமே அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா நம்ம வந்து அங்கே வந்து ஷட்டரோட மிஷின்ஸ்லாம் பார்க்கலாம். அந்த மிஷின்ஸ்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இப்போ பாருங்கள். இந்த படிக்கட்டு இருக்குல்ல, இந்த படிக்கட் மூலியமாக கூட நம்ம கீழே இறங்கி போய் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப பயமாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து லாக்கில் இருக்குது, யாருமே ஆக்சுவலாக விடுறதில்ல. ஆனால் செமையாக இருக்குங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து காந்தி மண்டபம். இப்போ நம்ம அடுத்தது அங்கே தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு வியூஸ் எப்படி இருக்குது, அந்த இடத்துல என்ன இருக்குன்ட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அப்படியே அங்கே நடந்து போகும்போது ஒரு ஹோல் இருந்துச்சு. சரி என்னடா இருக்குன்னு உள்ளே நம்ம பார்க்க முடியாது. சரி கேமரா வச்சு பார்க்கலான்னு பார்த்தேன், எதுவும் தெரியல. தண்ணி போகும்னு நினச்சேன், பட் எதுவும் தெரியல. அண்ட் இந்த பிரிட்ஜை வந்து கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். ஸோ அவர் கட்டினதுக்காக இங்கே அது எழுதி வச்சுருக்காங்க. தென் அப்படியே நம்ம இப்போ அந்த மண்டபம் சொன்னாலும் அங்கே போவோம். இந்த வியூ கூட நல்லா இருந்துச்சு, அதான் அப்படியே ஒரு கிளிக் எடுத்தேன். தென் வாங்க இப்போ நம்ம போவோம். சரி நம்ம தான் ப்ளாக் எடுக்கிறோன்னு பார்த்தா ஆல்ரெடி இங்கே யாரோ ப்ளாக் எடுத்து வச்சுருக்காங்க. எஸ் இவர் தான் ப்ளாக் எடுத்து சிலையாக வச்சுருக்க மாதிரி, ஏதோ பார்த்துட்ருக்க மாதிரி. ஆக்சுவலி இது வந்து எதனா ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா இங்கே ஷூட்டிங்லாம் நிறைய நடக்கும், உங்கள்கிட்ட ஆல்ரெடி காமிச்சிருந்த பிஃபோர். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வச்சுருக்காங்க இந்த சிலையை. நல்லாயிருக்கு. சரி அப்படியே அதை கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டேன் நான். தென் இந்த டேம் ப்ராஜெக்டெல்லாம் யாரெல்லாம் பண்ணாங்களோ அந்த பீரியட் டைமில் அவங்க எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அதுக்கப்புறம் மற்ற சீஃப் இன்ஜினியர்ன்ற எல்லோரையும் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறது. கிளைமேட்டும் செமையாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி அப்போ ரெயின் வர மாதிரி டைமு நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் காந்தி சிலை. இங்கே வந்து இதுதான் வியூ பேக்ரவுண்ட். இந்த மரம் ஏன் காமிக்கிறோன்னா இது வந்து தூக்கி காஞ்சி, இதில் இருக்க ஒரு காய் வந்து காஞ்சிருச்சுன்னா தூக்கி போட்டால் பம்பரம் மாதிரி சுற்றிட்டு வரும். இதோ இது பேர் எனக்கு சரியாக தெரியல, பட் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வியூ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேம் வரணுமா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா டேம் போகணும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், நம்ம வந்து கீழே வந்துட்டோம். எஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சாத்தன் டேம் தான், இங்கே சர்ப்ரைஸும் சொல்லியிருந்தால சாத்தன் டேம் தான். ஒரு நல்லா இருந்துச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. தென் ரொம்ப நாள் கழிச்சு டேம் வந்து பாட்டி விட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணும். நல்லா இருந்துச்சு. வர வழியில் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டோம். சரி இதுக்கப்புறம் இருட்டாயிடும். ஸோ இப்போயே நம்ம வந்து விலாக முடிச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், பை.